பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில் இன்றைய தினம் ஐபிஎல் இறுதிப் போட்டி நடக்கவுள்ளது. 2023 ஆண்டு ஐபிஎல் சீசன் சாதாரண ஐபிஎல் என்பதையும் தாண்டி சிஎஸ்கே அணிக்கு மிகவும் ஸ்பெஷல் ஐபிஎல் என்றுதான் கூற வேண்டும். நேற்று நடக்க வேண்டிய ஆட்டம் மழை காரணமாக நடக்கவில்லை. தொடர்ந்து அகமதாபாத் மைதானத்தில் பெய்த மழை காரணமாக நேற்றைய தினம் மேட்ச் நடக்கவில்லை. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் மேட்ச் நடக்குமா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று தொடக்கத்தில் மாலை 1 மணி நேரத்திற்கு பின் மழை பெய்யாது என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 9 மணி வரை தொடர்ந்து பெய்தது. அதன் பின் மழை விட்டாலும் சிறிது நிமிடத்தில் மீண்டும் சாரல் மழை பொழிந்தது. 11 மணி வரை பொறுத்து பார்த்தனர். ஆனால் நேரம் செல்ல செல்ல நிலைமையானது மோசமானது. அதன்படி செல்ல செல்ல ஓவர்களும் குறைக்கப்பட்டது. இதனால் நேற்றைய போட்டியானது இன்றைய தினம் ஒத்தி வைக்கப்பட்டது. அதே போல இன்று நடக்கும் இறுதிப் போட்டி குஜராத் அகமதாபாத் மைதானத்தில் நடக்கிறது. குஜராத் இடையே இதுவரை 3 போட்டிகளில் 1 மட்டுமே சிஎஸ்கே வெற்றி பெற்றுள்ளது. கடைசியாக குவாலிஃபையர் சுற்றில் நடந்த போட்டியில் சிஎஸ்கே அணி குஜராத் அணியை வீழ்த்தியது. முன்னதாக இந்த சீசனின் முதல் போட்டிகளிலேயே குஜராத்தில் நடந்த குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே தோல்வியடைந்தது. தற்போது அதே குஜராத் மைதானத்தில் சிஎஸ்கே அணி குஜராத் அணியை எதிர்கொள்ள உள்ளது. இது ஹோம் மைதானம் என்பதால் சிஎஸ்கே அணிக்கு பிச் எதிராக இருக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த பிச் குஜராத் அணிக்கு சாதகமான பிச் என்பதால் சென்னை பிச் போல இது ஸ்லோவாக இருக்காது. அதனால் இன்று நடக்கும் ஆட்டம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது நேற்றைய தினம் ரத்து செய்யப்பட்ட போட்டி தற்போது இன்றைக்கு தினம் நடைபெற உள்ளதால் ஆடும் லெவனில் ஏதாவது மாற்றம் இருக்குமா என்ற கேள்விகளும் எழுந்தது. ஆனால் தல தோனியை பொறுத்தவரையில் ஒரே ஆடும் லெவனை வைத்துதான் விளையாடக்கூடியவர். அதனால் ஆடும் லெவனில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ருத்ராஜ், டெவான் கான்வே, ரஹானே, ராயுடு, சிவம் தூபை, மொயின் அலி, ஜடேஜா, தோனி, தீபக் சஹர், தூசர் தேஷ்பாண்டே, தீக்ஷனா ஆகியோர் இடம்பெற்று உள்ளனர். இம்பாக்ட் வீரராக பத்திரானா அவர்கள் இடம்பெறுவார்.